வாலி குஷி என இரண்டு மெகா ஹிட் திரைப்படங்களின் மூலம் முன்னணி இயக்குநராக மாறியவர் எஸ் ஜே சூர்யா அவர் இயக்கிய இந்த இரண்டு படங்களும் அஜித் விஜய் இரண்டு பேரின் திரைப்பட வாழ்க்கையில் மிகப்பெரிய திருப்பு முனையை ஏற்படுத்தியது என்பது முக்கியமான விஷயம் அதன் பின் நடிகராக வேண்டும் என்று தீவிரமாக இறங்கிய எஸ் ஜே சூர்யா நியூ படத்தின் மூலம் நடிகராகவும் அறிமுகமானார் இருந்தாலும் இரண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு கார்த்திக் சுப்ராஜ் இயக்கத்தில் வெளிவந்த இறைவி திரைப்படம் எஸ் ஜே சூர்யாவிற்கு நடிகராக பெரும் திருப்புமுனையாக முனையாக அமைந்தது அதன்பின் ஸ்பைடர் மெர்சல் என்னும் படங்கள் இவரை வில்லனாக குறிப்பாக நடிகனாக அடுத்த கட்டத்திற்கு எடுத்துச் சென்றது இந்த நிலையில் கடந்த வருடம் வெளிவந்த மாநாடு இவர் திரை வாழ்க்கையில் மறக்க முடியாத படமாக அமைந்துவிட்டது தற்போது இவர் விஷால் நடிப்பில் ஆர்த்திக் இயக்கத்தில் உருவாகியுள்ள மார்க் ஆண்டனி படத்தில் வில்லனாக நடிக்கவிருக்கிறார் சமீபத்தில் இப்படத்தின் கதையை கேட்டு அசந்து போய் இவர் போட்ட ட்வீட் வைரலானது இந்த நிலையில் இவர் இப்படத்தின் கதையை எவ்வாறு கேட்டார் எனும் சுவாரஸ்ய தகவலும் வெளிவந்திருக்கிறது ஆர்த்திக் ரவிச்சந்திரனின் மார்க் ஆண்டனி படத்தின் கதையை கிட்டத்தட்ட பத்து மணி நேரம் கேட்டிருக்கிறார் எஸ் ஜே சூர்யா பொதுவாக கதை கேட்பதில் அதிக ஆர்வம் கொண்ட எஸ் ஜே சூர்யா தான் நடிக்கும் படங்களின் முழு கதையையும் கேட்பாராம் ஒவ்வொரு கதாபாத்திரத்தின் வடிவத்தையும் கதையின் போக்கையும் அலசி ஆராய்ந்து கதை கேட்கும் எஸ் ஜே சூர்யா மார்க் ஆண்டனி படத்தின் முதல் பாதி கதையை மட்டும் பத்து மணி நேரம் கேட்டாராம் இரண்டாம் பாதியையும் கேட்டு முடித்த எஸ் ஜே சூர்யா அசந்து போக அட கடவுளே எல்லா நல்லா கதையும் என்கிட்டயே வருதே இது கண்டிப்பாக மாநாடு டூன்னு சொல்லலாம் என ட்வீட் போட்டுள்ளார் என்பது குறிப்பிடத்தக்கது